வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து இந்தியா மீண்டெடும். இந்தியா குளோபல் வீக் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து 476,378 பேர் குணமடைந்துள்ளனர். தினந்தோறும் 260,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் கொரோனா நிலவரம் குறித்து மத்திய குழு 2வது நாளாக ஆய்வு. கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. அரசு பள்ளிகளில் தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமே கல்வி போதிக்கப்படும். ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தனியார் கல்லூரிகளில் 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க முடிவு. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். விரிவான செய்திகள். உலக அளவில் மேற்கொள்ளப்படும் பொருளாதார புத்துயிரூட்டும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் நடைபெறும் இந்தியா குளோபல் வீக் 2020 என்னும் உலகளாவிய உச்சிமாநாட்டில் இன்று அவர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியா செயல்பாடு சீர்திருத்தம் மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு புதிய பொருளாதார வாய்ப்புகளை வழங்கும் நாடாக உள்ளது என்றார். இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வருவதை அனைவரும் கண்கூடாக பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுவதோடு அவர்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவது உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற வாய்ப்புகளை உலகில் ஒரு சில நாடுகள்தான் வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டில் சேமிப்பு மற்றும் விளைபொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்வது உட்பட வேளாண் துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முதலீடுகளுக்கான வாய்ப்பை பெருமளவில் ஈர்ப்பதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார புத்துயிரூட்டல் நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடும்போது இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை உலகளாவிய நடவடிக்கைகளுடன் இணைத்து பார்ப்பது இயற்கையானதுதான் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் திறமை மற்றும் உலக அளவில் இந்தியர்களின் பங்களிப்பு ஆகிய 2 அம்சங்களின் அடிப்படையில் பார்ப்பது அவசியம் என்று கூறிய அவர், இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறமையை யாராலும் மறக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். 12 காலமாகவே இந்திய வல்லுநர்கள் உலகிற்கு வழிகாட்டியாக வருவதாக கூறிய பிரதமர், இந்தியா அறிவாற்றலின் சக்திமிக்க இடமாக திகழ்கிறது என்றும் உலக அளவில் தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவால் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் புத்தெழுச்சி பெற முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இயற்கையாகவே இந்தியர்கள் சீர்திருத்த எண்ணம் படைத்தவர்கள் என்பதோடு சமூக அல்லது பொருளாதார ரீதியான எந்த ஒரு சவாலையும் இந்தியா வெற்றிகரமாக சமாளித்து மீண்டெழும் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். India's ability to reform and rejuvenate. Indians are natural reformers. History has shown that India has overcome every challenge, be it social or economical. India had done so with a spirit of reform and rejuvenation. The same spirit continues now. ஒருபுறம் உலகளாவிய பெருந்தொற்றை எதிர்த்து கடுமையாக போராடி வரும் இந்தியா மக்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் வேளையில் பொருளாதார நிலை குறித்தும் அதே அளவுக்கு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகம் இதுவரை கண்டிராத பெருந்தொற்றான கொரோனாவை காசி நகரம் சிறப்பாக எதிர்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனது மக்களவைத் தொகுதியான வாரணாசி தொகுதியில் செயல்படும் அரசு சாரா தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுடன் இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய பிரதமர், கொரோனா ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் அரசு துறைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதை கட்டுப்படுத்தி இருப்பதோடு மட்டுமின்றி
தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் வேகமாக குணமடைந்து வருவதாக கூறினார். यूपी में कोरोना से हजारों जिंदगियां जिसकी मरने की संभावना दिखाई जाती थी उसको बचाई गई है, बचा लिया गया है। आज स्थिति यह है कि उत्तर प्रदेश ने न सिर्फ संक्रमण की गति को काबू में किया हुआ है बल्कि जिन्हें कोरोना हुआ है वो भी तेजी से रिकवर हो रहे, ठीक हो रहे हैं। வாரணாசி நகரம் பெரும் ஏற்றுமதி மையமாக உருவெடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் முக்கிய இடமாக திகழும் என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை சாலைகள் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 6 பாலங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அந்த பிரதேச மக்களின் சுமூகமான வாழ்வியல் செயல்பாடுகளுக்கு உதவும் வகையில் புதிய கட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த புதிய பாலங்கள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதன் மூலம் வாகன போக்குவரத்து சுமூகமாக நடைபெறும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், ராணுவ தலைமை தளபதி எம் நரவானே மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாணவர்களின் நலன் கருதி நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் 13ஆம் தேதியும் பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வுகள் செப்டம்பர் 1 முதல் 6ஆம் தேதி வரையிலும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வுகள் செப்டம்பர் 27ஆம் தேதியும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் தரமான கல்வி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கிலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்விட்டர் பதிவில், சிபிஎஸ்இ பாடத்திட்ட குறைப்பு தொடர்பாக வெளிவரும் தகவல்கள் சரியானவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து சில பாடங்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும், பாடங்கள் நீக்கம் தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்துமே உதவுமே தவிர இந்த கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டவை என்றும் கூறியுள்ளார். கணிதம், உயிரியல் உள்ளிட்ட பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ள பாடங்களின் விவரங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்கள் குழு மகாராஷ்டிரா, தில்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்க உள்ளனர். தொலைதூர மருத்துவ ஆலோசனை மூலம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர் குழுவிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள முடியும். அதன்படி அதிக பாதிப்புள்ள தில்லி, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 17 மாநிலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆலோசனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படும் என்றும், 1000-க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் இதற்கான ஆலோசனைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரபல கொள்ளையன் விகாஸ் துபே உஜ்ஜைன் பகுதியில் காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டார். அங்குள்ள மகாகாளி கோயிலுக்கு வழிபட வந்த விகாஸ் துபேயை அங்கிருந்த பாதுகாவலர்கள் அடையாளம் கண்டு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்ததாக காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ் சிங் தெரிவித்தார். அவர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் அந்த கோயிலை சுற்றி வளைத்து விகாஸ் துபேயை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் விகாஸ் துபேயை கடந்த 3ஆம் தேதி கான்பூர் அருகே அவரது கிராமத்திற்கு காவல்துறையினர் கைது செய்யச் சென்றபோது கூரை மீது துபேயின் கூட்டாளிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறையினர் 8 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கிடையே விகாஸ் துபேயின் கூட்டாளிகள் 2 பேரை வெவ்வேறு சம்பவங்களில் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர். கார்த்திகேயா என்ற பிரபாத் என்பவர் கான்பூரில் காவல்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து எட்டாவா என்ற இடத்தில் தப்ப முயன்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர் கடந்த புதன்கிழமை ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்டார்.
கான்பூருக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூடுதல் காவல்துறை தலைவர் பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார். இதேபோல் விகாஸ் துபேயின் மற்றொரு கூட்டாளியான பிரவீன் என்ற பபுவா துபே என்பவரை இன்று அதிகாலை எட்டாவா என்ற இடத்தில் காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது காவல்துறையினர் நோக்கி அவர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் தற்காப்புக்காக அவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தோமர் தெரிவித்தார். அவரிடம் இருந்த கைத்துப்பாக்கி மற்றும் ரைபிள் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். நாட்டில் தற்போது கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெறுவோரில் 90% பேர் 8 மாநிலங்களை மட்டும் சேர்ந்தவர்கள் என்று கொரோனாவுக்கான மத்திய அமைச்சர்கள் குழு தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையிலான இக்குழுவின் 18வது கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட 8 மாநிலங்களில்தான் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதாகவும் அதிக உயிரிழப்பு ஏற்படும் பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதிதாக தொற்று ஏற்படுவோரில் 80% குறிப்பிட்ட 49 மாவட்டங்களிலிருந்து வருவதாகவும் உயிரிழப்புகளில் 86% மகாராஷ்டிரா, தில்லி, குஜராத், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களில் 80% பேர் இந்த மாநிலங்களின் 32 மாவட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. உலகில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள முதல் 5 நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு 538 பேர் என்ற அளவிலும் உயிரிழப்பு 10 லட்சம் பேரில் 15 பேர் என்ற அளவிலும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் நாள்தோறும் சராசரியாக 260,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மேலும் 19,547 பேர் குணமடைந்ததன் மூலம் இதுவரை 476,378 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 24,879 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 767,296 அதிகரித்துள்ளது. அத்துடன் 487 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 21,129 உயர்ந்துள்ளது. 3,724 பேர் பாதிக்கப்பட்டு 9,448 பேர் உயிரிழந்தனர். 123,192 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 104,864 பேர் பாதிக்கப்பட்டு 3,213 பேர் உயிரிழந்தனர். 78,199 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 38,333 பேர் பாதிக்கப்பட்டு 1,993 பேர் உயிரிழந்தனர். 27,289 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 31,156 பேர் பாதிக்கப்பட்டு 845 பேர் உயிரிழந்தனர். 20,331 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 29,536 பேர் பாதிக்கப்பட்டு 324 பேர் உயிரிழந்தனர். 17,279 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 28,877 பேர் பாதிக்கப்பட்டு 470 பேர் உயிரிழந்தனர். 11,876 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 22,259 பேர் பாதிக்கப்பட்டு 264 பேர் உயிரிழந்தனர். 11,101 பேர் குணமடைந்தனர். கேரளாவில் 6,195 பேர் பாதிக்கப்பட்டு 27 பேர் உயிரிழந்தனர். 3,559 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பாசனத்திட்ட அணைகளிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்திற்கு குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு வரும் 15ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு வினாடிக்கு 75 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் 17,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டுமாறும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமே கல்வி போதிக்கப்படும் என்றும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட 19 இடங்களில் 4,41,00,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள், பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கான பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். மாநிலத்தில் 6,010 பள்ளிகளில் கணினி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 7,500 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக பாடங்களை கற்பிக்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். என்ற முறையை நான் கூடத்திலே நேற்று தினம் சொன்னேன். ஆன்லைன் சிஸ்டம் என்பதல்ல, தொலைக்காட்சியிலே நீங்கள் வருகின்ற போது மூன்று தொலைக்காட்சியில் இப்போது தயார் நிலையில் இருக்கிறது. ஷெட்யூல் போட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு டைம் கொடுக்க சொல்லணும். நான் வந்து சிஎம் இனாகிரி தொடங்குறதுக்கு முன்னால் நான் சொல்ல முடியாது. அதுதான் வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா, சிஎம் துவங்கிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு டீட்டெயிலாக என்னென்ன நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறங்கிறத சொல்ல போகிறோம். அதுதான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம். பொதுமக்கள் சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தால் மட்டுமே மதுரையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் நாள்தோறும் 3000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதால் கொரோனா பாதிப்பு விகிதம் அதிகரித்து காணப்படுவதாக குறிப்பிட்டார். நோய் தடுப்பு நடவடிக்கைகளை, அரசின் நெறிமுறைகளை மக்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்டம் முழுவதும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் கண்டறியும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 65,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் கே சி வீரமணி, மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வீரமணி, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 4 இடங்களில் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விரைவில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் பரிசோதனை மையம் திறக்கப்படவிருப்பதாகவும் அமைச்சர் வீரமணி குறிப்பிட்டார். திருவாரூர் மாவட்டம் புள்ளிக்கோட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 521 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். நடப்பு பருவம் முடிவடையாத நிலையில் இதுவரை இல்லாத அளவாக 26,24,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயப் பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் காமராஜ் கூறினார். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் ஆர்த்தி அகுஜா தலைமையில் தமிழகம் வந்துள்ள இக்குழுவினர் நேற்று செங்கல்பட்டு சென்று அங்கு நிலவும் கொரோனா நிலவரம் மற்றும் அதனை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை விவரங்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கருடன் சென்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து புளியந்தோப்பு, பெரம்பூர் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை மற்றும் பிற உதவிகள் குறித்து கேட்டறிந்தனர். சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன், தேசிய நலவாழ்வு மைய இயக்குநர் கே செந்தில்நாதன், தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழக மேலாண் இயக்குநர் உமாநாத், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் சமுத்திர சேது பங்கேற்கிறார். டாக்டர் பெர்னார்ட் டி சாமி, சர்வதேச இடம்பெயர்தல் ஆராய்ச்சியாளர் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் கலந்துரையாடுகிறார். என் ஜெகநாத் இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா ஊரடங்கு இம்மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சொத்து வரி வசூலை சென்னை மாநகராட்சி 6 தள்ளி வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊரடங்கு காரணமாக பலருக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சொத்து வரியை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று மாநகராட்சி சார்பில் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப மாநில அரசுகள் வரிகளை குறைக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக அளவில் வல்லரசு நாடுகள் கூட கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் இந்நோய் தொற்று பரவுவது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றார்.
ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக மத்திய அரசு 170,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் விவசாயிகளுக்கு உதவுவதற்காக 17,890 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதுடன் 8 கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் அதிக மின்கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது பற்றிய கேள்விக்கு இது தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தனியார் கல்லூரிகள் 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன்படி நடப்பாண்டில் ஆகஸ்ட் டிசம்பர் மாதங்களிலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலும் கட்டணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு கூறியுள்ளது. கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தனியார் கல்லூரிகளில் கல்விக் கட்டணங்களை வசூலிக்கக்கூடாது என்று அரசு கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தவணை முறையில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை மனு அனுப்ப மனுதார சங்கத்திற்கு அறிவுறுத்தியிருந்தது. இதற்கிடையே வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் இணை செயலாளர் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். மனுதார சங்கத்தின் கோரிக்கையின்படி 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என்று அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. கவிஞர் வாலி ஒரு திரைப்பட பாடலுக்காக எழுதிய வரிகள் இவை. காலம் கடந்தும் நிற்கும் இந்த வரிகளுக்கு இன்று எத்தனையோ உதாரணங்கள். வயது 81, வருமானம் என்னவோ கணவரின் பென்ஷன் மட்டுமே. கைகளில் சுருக்கம், கண்களில் தீர்க்கம், இதுதான் சேலத்தைச் சேர்ந்த சரோஜா என்ற மூதாட்டியின் பின்புலம். அவரது அயராத பணியோ அனைவருக்கும் முன்னுதாரணம். என்ன செய்துவிட்டார் அவர் செய்தியில் இடம்பெறும் அளவிற்கு என்று தோன்றுவது இயற்கையே. ஏனென்றால் தள்ளாத வயதில் அவர் செய்துவிடக்கூடிய அரிய செயல் என்னவாக இருந்துவிடக்கூடும்? கொரோனா ஆழிப்பேரலையாக ஊழித்தாண்டவம் ஆடி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அரசும் மருத்துவ நிபுணர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரும் வேளையில் அவற்றை தானே தயாரித்து கொரோனா எதிர்ப்பு பணியில் இருக்கும் முன்கள பணியாளர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். சேலம் கந்தம்பட்டி மேம்பால நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் அங்கமுத்துவின் மனைவியான சரோஜா, தனது கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் அவருடைய ஓய்வூதிய பணத்தை கொண்டு துணிகளை வாங்கி அவற்றை பாதுகாப்பான முகக்கவசமாக தயாரிக்கும் பணியில் கடந்த 1 மாதமாக ஈடுபட்டுள்ள இவர் நாள் 1க்கு 40 முதல் 50 முகக்கவசங்களை தயாரித்து கடந்த 1 மாதத்தில் 1,500 முகக்கவசங்களை தயாரித்துள்ளார். இவற்றை காவல்துறையினர், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களை தேடிச் சென்று இலவசமாக வழங்கும் சரோஜா அக்கம் பக்கத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் கூட கொடுத்து வருகிறார். கொரோனா ஆரம்ப காலத்தில் கபசுர குடிநீரை காய்ச்சி பல தரப்பினருக்கும் கொடுத்து வந்த நிலையில் தற்போது கடந்த 1 மாதமாக முகக்கவசங்களை ஆர்வத்துடன் தயாரித்து வழங்கி வருவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார். என் பேர் சரோஜாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் அவர் ரயில்வேயில் இருந்தார். ரிட்டையர் ஆகிட்டு இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தேவை முடிஞ்சிருச்சு. எல்லாம் அப்புறம் தனியாக தான் இருக்கேன். சரி, நான் சொன்னாங்க இந்த மாதிரி சமூக சேவை மாதிரி செஞ்சால் சொன்னாங்க ஒருத்தர். அதை வச்சு இப்போ அந்த 3 மாதமாக இது பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் இப்போ வந்து தினம் ஒரு 50 செய்வேங்க. இப்போ வந்து ஒரு 1,500 நேற்று இதுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் 5,800 ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் உடம்பு தெம்பு கால் எப்படி ஆண்டவன் கொடுத்த இதுதான் செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்த இது மற்ற பிள்ளைங்களுக்கு ஆகக்கூடாது. முதல்ல இருந்தே நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா இருக்கிற பேரம் பேத்திங்க மக்கமாறு எல்லோரும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த புண்ணியம் அதுங்களுக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை செஞ்சிட்ருக்கிறேன். 1,500 முகக்கவசங்கள் தயாரித்து வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் 5,000 முகக்கவசங்களை தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் உடல் நலன் ஒத்துழைத்தால் நிச்சயமாக தன்னால் இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உதவும் மனம் இருந்தால் போதும், எதுவும் தடையில்லை, மூப்பும் வறுமையும் கூட.
சர்வதேச அளவில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கொரோனா தொற்றால் இதுவரை 1,21,92,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 552,534 பேர் உயிரிழந்தனர். 70,90,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 31,59,500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 134,873 பேர் உயிரிழந்தனர். 13,93,200க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 17,16,100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 68,055 பேர் உயிரிழந்தனர். 11,52,400க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,07,300 பேர் பாதிக்கப்பட்டு 10,843 பேர் உயிரிழந்துள்ளனர். 481,300க்கும் மேற்பட்டோர் குணமடைந்தனர். பெரு நாட்டில் 312,900 பேர் பாதிக்கப்பட்டு 11,133 பேர் உயிரிழந்தனர். 204,740 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 286,900 பேர் பாதிக்கப்பட்டு 44,517 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோவில் 275,000 பேர் பாதிக்கப்பட்டு 32,796 பேர் உயிரிழந்தனர். 167,700க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து இந்தியா மீண்டெடும். இந்தியா குளோபல் வீக் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து 476,378 பேர் குணமடைந்துள்ளனர். தினந்தோறும் 260,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் கொரோனா நிலவரம் குறித்து மத்திய குழு 2வது நாளாக ஆய்வு. கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. அரசு பள்ளிகளில் தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமே கல்வி போதிக்கப்படும். ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெறாது என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தனியார் கல்லூரிகளில் 3 தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க முடிவு. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.